ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இங்கே நம்ம பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்ஒர்க்லேருந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். அது மட்டும் இல்லாமல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 21 போஸ்டிங்க்கு தேவை அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் தாராளமாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே போஸ்டிங் நேம் என்னென்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் லெவல் 1 லெவல் 2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெவல் 1க்கு 5 பேரும், லெவல் 2க்கு 19 பேரும் தேவை, டோட்டலாக 24 பேர் தேவை அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் லெவல் 1க்கு பிஇ, பிடெக்கு, எம்சிஏ, எம்எஸ்சி, எம்இ, எம்டெக்கு, எது இதில் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் லெவல் 1க்கு ட்ரை பண்ணலாம். அப்புறம் லெவல் 2 பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் பிஇ, பிடெக்கு, எம்சிஏ, எம்எஸ்சி, எம்இ, எம்டெக்கு, இது முடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இதுக்கு என்ன சொல்கிறது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் எது எலிஜிபிள் நிற்கிறீங்களோ, இதில் நீங்கள் எதனா ஒன்று முடிச்சிருப்பீங்களே, முடிச்சிருந்தீங்க தாராளமாக நீங்கள் லெவல் 1 இல்லை லெவல் 2 தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதனால் நீங்கள் இதுக்கு இது எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி, பிஇன்னு சொன்னாலே பிடெக்னு சொன்னால் இன்ஜினியர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணலாம், ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க, 30-35 சொல்லியிருக்காங்க. லெவல் 1க்கு 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, லெவல் 2க்கு 35 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேலரி ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் லெவல் 1க்கு 30,000 ரூபா வந்து மினிமம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெர் மந்த்துக்கு 30,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் லெவல் 2க்கு 35,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியும் லெவல் 2க்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் பெர் மந்த்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செலெக்ஷன் ப்ராசஸ். இப்போ நீங்கள் இதுக்கு தான் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போகிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ரிட்டன் எக்ஸாம், சின்னதாக ஒரு ரிட்டன் எக்ஸாம் ஒன்று நடக்குது. அது அந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க, அப்புறம் பேசிக்காக சின்ன ஒரு இன்டர்வியூ நடக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட் நடக்குது. இது நான் இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே போதும், ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது அப்ளை பண்ணி அப்படி பண்ணுறதுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 21/6/2019 காலைல 10:30 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தாராளமாக நீங்கள் போய் இதை அட்டன் பண்ணலாம். அது எங்கே எப்படி அட்டன் பண்ணணும் அது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா ஒரு டவுட் இருந்தாலும் அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி அதில் என்ன பண்ணணும் அவங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் அதை செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, லைக் பண்ணால் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.